ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் விஷால் அமரேந்திரன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வைபத் விஷால். இந்த வீடியோ இட் இஸ் ஆல் அபவுட் மை லடாக் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோ மேக் பண்ணுறதுக்கோட இன்டென்ஷன் என்னென்னா, இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது லடாக் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கலாம். மேபி நான் பண்ண மிஸ்டேக் இல்லைனா ஏதோ ஒன்று நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். பைக்கை பற்றி சொல்லிடுறேன். வந்து 2018 மாடல் இது, FZ25. அந்த ஏபிஎஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 250cc பைக், BS4 இது. ஆஃபீஸு ட்ரிப்பு, வீக்கெண்டில் ட்ரிப்பு, ஆஃபீஸு வீக்கெண்டில் ட்ரிப்பு, இந்த மாதிரி நல்லா ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கோவிட் வந்துச்சு, கோவிடில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஆஃபீஸ் போர் அடிக்க ஆரம்பிச்சுது. சரி ஓகே, ஏதாச்சும் பண்ணுவோம், வேறு கம்பெனிக்கு மாறணுன்ற மாதிரி பிளான் வந்துச்சு. நான் ஒர்க் பண்ணி தந்த கம்பெனியில் பேப்பர் போட்டு கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு ட்ரிப்பு முடிச்சுட்டு வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணிடலான்றதான் பிளானு. ஸோ நான் பேப்பர் போட்டேன், கேப் விட்டேன், கேப் விட்டுட்டு அந்த பிளான் பண்ணேன். ஓகே, எங்கள் ட்ரிப்பு போகலாம், அதாவது லடாக்குன்னு போனல, எங்கன்னா ட்ரிப்பு நல்லா சூப்பராக பண்ணிட்டு வரணும்னு தான் பிளான் பண்ணேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கேரளாவுக்கு போகலாம் தான் யோசித்தேன். லைக் ஒரு 10-15 days கேரளாவுக்கு போகலாம், நல்லா போயிட்டு விலாக்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடுவில். ஸோ 2-3 வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நம்ம விலாகும் பண்ணலாம் கேரளாவுக்கு போயிட்டு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணால் நம்ம கேரளாவில் பேன் பண்ணிட்டாங்கல்ல மோட்டோ விலாகிங்கு. ஸோ ஓகே, கேரளாவுக்கு போக முடியாது. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற போது வீட்டில் அப்படியே மேரேஜ் ஸ்டாக்ஸ்லாம் வந்துச்சு. மேரேஜ் பண்ணிக்கலாம், சீக்கிரம் மேரேஜ் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிளான் இருந்துச்சு. ஓகே, மேரேஜ் ஆயிடுச்சுன்னா லடாக்குன்ற மாதிரி ஒரு 25-30 days ட்ரிப்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். லைக் அது இன்னொன்று டைம் எடுத்துக்கும், கல்யாணம் ஆன உடனே அப்படியே போயிட்டு வந்துட முடியாது. ஸோ மேபி அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிட்டால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ முன்னாடியே போயிட்டு வந்துடணும்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு லாஸ்ட் பேச்சுலர் ரைடு எப்பிக்காக இருக்கணும், லைக் சூப்பராக பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லடாக் ரைடே போ, லடாக்கே போகலாம், அந்த ட்ரிப்பே பண்ணலாம், அதுவும் நம்ம இந்தியா நம்ம வீட்டிலேருந்தே பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டன் வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். ஸோ நம்ம பைக்கை இங்கேருந்து ஓட்டிகிட்டு போகிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது தான் பேசாமல் ஷிப்பே பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், அது லேட்டப் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் அந்த திங்கிங் இப்படி இப்போ இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் லடாக் பிளானிங். ஸோ பிளானிங் என்ன பண்ணேன்னா, ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் தான் உட்காந்து வீடியோஸ் பார்த்தேன். நம்ம பார்த்தி பைக் இருக்கார், அவரோட வீடியோஸ் பார்த்தேன். அவர் ஆனால் அப்படி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப பழசாயிடுச்சு. இப்போ இருந்த ரோட் கண்டிஷன், இப்போ இருக்கிற ரோட் கண்டிஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ புதுசாக ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். பெருசாக எனக்கு ஆக்சுவலாக அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி கிடச்சிது. அப்புறம் வந்து விக்னேஷ் பிடின்னு ஒருத்தர், அவரோட வீடியோஸ் பார்த்தேன். அவர் வந்து மேப்லாம் போட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, என் ஃப்ரெண்டு இருக்கார் M7 Tamil சொல்லிட்டு, யூடியூப் சேனல் வச்சிருக்காரு M7 Tamil சொல்லிட்டு, போய் செக் அவுட் பண்ணுங்கள், டாக் வீடியோஸ்லாம் போடுவார், மோட்டோ வ்ளாகிங் போடுவார். இப்போ எங்கேயோ பேங்காக் போயிருக்காரு நினைக்கிறேன், அந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காரு, கொஞ்சம் போய் பாருங்கள். ஸோ அவர்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் நம்ம 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட்டு, அவரதும் பார்த்தேன். அவரோட அந்த பட்ஜெட் பிளானிங்லாம், வீடியோஸ்லாம் எப்படி பிளான் பண்ணார் இதெல்லாம் பார்த்தேன். ஸோ இதெல்லாமே கலவையாக பார்த்து ஒரு ஐடியாவை வந்துச்சு, சோலோவே கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபேஸ்புக்கில் வந்து லடாக் ரிட்டர்ன் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணேன். லடாக் போக போகிறேன்னு போது மணாலியில் வந்து லேண்ட்ஸ்லைடு ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப பெரிய லேண்ட்ஸ்லைடு. ட்ரிப்பு கிளம்ப போகிறேங்க, 1 week பிளான் பண்ணிட்டுருக்கேன். 1 weekக்கு முன்னாடி மணாலியில் ஒரு பஸ் அப்படியே அடிச்சுட்டு போகிற மாதிரி வீடியோஸ்லாம் வந்துச்சு. அதை பார்த்த உடனே கொஞ்சம் லைட்டாக டர் ஆயிடுச்சு. அதை பற்றி நான் விசாரிக்கிறதுக்காக அந்த குரூப்பில் போட்டேன். இப்போ இப்படி மணாலியில் ரோட்லாம் எப்படி இருக்குது, ரோட்டில் க்ளியர் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டேன். போஸ்ட் போடும்போது அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு பெங்களூர்லேருந்து ஒருத்தர் லதா பிளான் பண்ணியிருந்தார், சித்தார்த்தன்னு சொல்லிட்டு, அவருமே சோலோவாக பிளான் பண்ணியிருந்தார். அவர் எனக்கு பிங் பண்ணார், பிங் பண்ணி, ப்ரோ இஃப் யூ பிளானிங் டு லதாக் வில் ரைட் டுகெதர், இல்லைனா வில் ஸ்டே டுகெதர் வில் ரைட் செப்பரேட்லி அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு ஐடியா பிடிச்சது, சோலோ ரைட் பண்ண மாதிரியும் ஆச்சு, ஸ்டேக்கு செலவு கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆச்சு. அதை மாதிரி பேசி வச்சிட்டோம். அப்புறம் இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தள்ளி தள்ளி போச்சு, 2 weeks தள்ளி போட்டுனே போனோம். ஏன்னா அந்த மணாலி மழைனால தள்ளி போட்டே போயிட்டு ஒரு நாள் இந்த டேட் தான் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து லதாக் கிளம்புறேன். ஓகே, ஸோ day 1 வேலூர் டு ஹைதராபாத். ஓகே, 600 kilometers ஃபஸ்ட் டே. முன்னாடி நாள் நைட் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு எனக்கு தூக்கமே வரல. ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு பயம் கலந்த எக்ஸைட்மெண்ட்டு, தூக்கமே வரல எனக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம லடாக் போக போகிறோம், எனக்கு அதாவது ட்ரீம் மாதிரி இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு உண்மையிலே நம்ம போக போகிறோம்னும் போது சீரியஸாக என்னால் நம்பவே முடியல. அதாவது நம்ம நெக்ஸ்ட் டே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன், பைக் எடுத்து நான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். என்னால் ரியலைஸ் பண்ண முடியல தட் நான் லடாக் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். வண்டி ஓட்டும் போதெல்லாம் ஆந்திரா வழியாக தான் ஹைதராபாத். ஸோ சித்தூர் வழியாக அப்படியே போயிட்டு ஹைதராபாத் ரீச், 600 kilometers ஈவினிங் ஆயிடுச்சு. அந்த வேலை பைக் ஓட்டிகிட்டே போனேன். ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு பைக் ஓட்டுறதுனால முதுகு வலி அது இதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் வீடியோ எடுத்துட்டு அதெல்லாம் மோட்டர் வ்ளாகிங் வேறு பண்ணோம்ல, ஸோ சினிமாட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக பண்ணிட்டு ஸ்லோவாக தான் போனேன். ஹைதராபாத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு எனக்கு 8 or 9 o'clock ஆயிடுச்சு. நான் மார்னிங் 6 or 7 o'clock கிளம்புன்னு நினைக்கிறேன்.
8 o'clock சம்திங் ஆயிடுச்சு. ஸோ 600 kilometers ஃபர்ஸ்ட் டே. சித்தார்த் வந்து ஹைதராபாத் வந்துட்டாரு, அவர் லொக்கேஷன் அனுப்பிட்டார், அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்கணும் நாங்கள். ஸோ அவரோட ஃப்ரெண்டு வீடு லொக்கேஷன் அனுப்பிட்டார், நான் லொக்கேஷன் போயிட்டு அன்னைக்கு நைட்டு சித்தார்த்தோட ஃப்ரெண்ட் ரூமில் ஸ்டே. டே டூ ஹைதராபாத்லேருந்து காலையில் கிளம்பியாச்சு. எங்கள் பிளான் என்னென்னா, சித்தார்த் வந்து KTM 390 அட்வென்ச்சர் வச்சுட்டு இருந்தான். ஸோ அவன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டணும்னு சொன்னான். ஓகே, நீ தனியாக ஓட்டிக்கோ, நோ ப்ராப்ளம், நான் வந்து தனியாக ஓட்டிக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் நம்ம பேஸில் ஓட்டிக்கலாம், ஸ்டே பண்ணுறது மட்டும் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணி அவன் சீக்கிரம் ஓட்டிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பி மத்தியானத்துக்குள்ளே ரீச் ஆகிட்டு அங்கே ரூம் எடுத்துகிட்டு அவன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஓகே, நான் வந்து பொறுமையாக 1890 அப்படியே க்ரூஸ் பண்ணிவிட்டு போனேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 300 kilometersன்ற மாதிரி பிளான் பண்ணி ஓட்டணும், ஒன்றா ஸ்டே பண்ணிப்போம். ஸோ ஒரு நாளைக்கு 500 ஆவரேஜாக ஒரு ஆளுக்கு வர மாதிரி, ஸோ 1000 ரூம் பார்த்து ஸ்டே பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, அதாவது செகண்ட் டே வந்து ஹைதராபாத் டு நாக்பூர், அப்புறம் தேர்ட் டே நாக்பூர் டு சாகர், ஃபோர்த் டே சாகர் டு நொய்டா, அப்புறம் நொய்டா போயிட்டு நொய்டாலேருந்து அம்ரிஸ்டரு, அம்ரிஸ்டரில் போயிட்டு அந்த இது பார்த்துட்டு அந்த கோல்டன் டெம்பிள், அப்புறம் அந்த வாகா பார்டர் அந்த இடத்துல பைக் மட்டும் ஓட்டிட்டு வந்தாங்க. அங்கேருந்து பட்னி டாப் போனோம். பட்னி டாப் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் காஷ்மீர் பக்கத்தில். ஸோ அங்கே காஷ்மீர் கிடையாது, ஜம்முக்கு முன்னாடியே வந்துடும் அதெல்லாம். ஸோ பட்னி டாப்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ஸ்ரீநகர். ஸோ 7th டே நாங்கள் வந்து ஸ்ரீநகர் ரீச் ஆனோம். ஸோ 7th டே ஈவினிங் வந்து ஸ்ரீநகர் ரீச் ஆனோம். ஸோ ஸ்ரீநகரில் வந்து சித்தார்த்தோட ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஸோ அவன் ஃப்ரெண்டு மூலிமா அந்த போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணோம். ஸோ ஸ்ரீநகரில் நெக்ஸ்ட் டே வந்து பைக் சர்வீஸ் பண்ணோம். ஸோ பைக் சர்வீஸு, அப்புறம் ஜென்ரலாக சும்மா அப்படி சுற்றி பார்த்துட்டு பைக் சர்வீஸ் தான் மெயினாக வச்சோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு லைக் லோக்கல் காஷ்மீர் வில்லேஜுக்குள்ளே வந்து லோக்கல் பசங்க கூப்பிட்டு போனானுங்க. ஸோ ஒரு மாதிரி வியூ பாயிண்ட் மாதிரி ஈவினிங்கில் நைட்டில் சூப்பராக இருந்துச்சு அந்த இடம்லாம். ஸோ அன்றைக்கி அப்படி போச்சு ஒரு நாள். செகண்ட் டேவும் ஸ்டே பண்ணோம். அது எதுக்குன்னா, நாங்கள் வந்து குரேஸ் வேலின்னு ஒரு இடத்துக்கு போனோம். அதுதான் இருக்கிறதுலே எனக்கு அது நம்ம பண்ணோன்னு சொல்லி நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ அழகான பிளேஸுங்க குரேஸ் வேலி, சீரியஸாக சான்ஸே இல்லை, வேறு லெவல் பிளேஸ் அது. அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நான் தான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகர் வந்து அந்த குரேஸ் வேலிக்கு போயிருப்பேன், காஷ்மீர் குரேஸ் வேலி. நம்ம தமிழில் வேறு எந்த வீடியோமே கிடையாது குரேஸ் வேலி பற்றி. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் போய் பாருங்கள் அந்த வீடியோ, நல்லாயிருக்கும், சூப்பராக சீனிக்காக இருக்கும் வீடியோ வியூஸ்லாம். ஸோ அது ஒன்று போயிட்டு வந்துட்டு. ஸோ போயிட்டு ரிட்டர்ன் உடனே வந்துட்டோம். அங்கெல்லாம் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணலாம் குரேஸ் வேலியில் டென்ட்டு போட்டு, பட்டு பார்ப்போம் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணலாம். ஸோ போயிட்டு ஒரு ரெண்டாவது நாள் நைட்டும் ஸ்ரீநகரில் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ 2 days ஸ்ரீநகர். அம்மான் ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், அம்மானு தானிஷ்னு சொல்லிட்டு, ரெண்டு பேரும் சீரியஸாக ஹெல்ப் பண்ணாங்க சித்தார்த்தோட ஃப்ரெண்ட்ஸு. அம்மானோட அப்பாவோட போட் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணோம். அவங்க பேவே வாங்கலைங்க, காசே வாங்கலை. ஃப்ரெண்டு நாங்கள் உங்களை ஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டே வாங்கலை. ஸோ தேங்க்யூ அம்மான் அண்ட் தானிஷ், சீரியஸ்லி யூ கைஸ் வேர் ஸோ ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஸோ ஃப்ரெண்ட்லி, ஹாஸ்பிட்டாலிட்டி வாஸ் ரியலி குட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மான் அண்ட் தானிஷ். அப்புறம் ஸ்ரீநகரில் வந்து லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால அம்மானோட ஓன் போட்டை எடுத்துகிட்டு ஸ்ரீநகரில் மிட் நைட்டில் லைக் 1-2 மணிக்கு மிட் நைட்டில் தால் லேக்கில் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸாக லோக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்போ தான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு காஷ்மீர்லேயே எங்கேயோ லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நான் லோக்கல் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சீரியஸாக செம ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸு காஷ்மீரில்.